ஆர்வை செய்தி. தமிழகத்தில் அதிகரித்துள்ள போதைப் பொருள் புழக்கத்தை திமுக அரசு கட்டுப்படுத்தவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழகத்தில் போதைப் பொருள் கட்டுப்படுத்தப்பட்டதாக போய் மூட்டைகளை அவிழ்த்து மக்களை திமுகவினர் ஏமாற்றி வருவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுக அரசு பொறுப்பேற்ற முதல் ஆண்டுக்கு ஆண்டு போதைப் பொருள் புழக்கம் அதிகரிப்பதை டிஜிபியே அறிக்கையில் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் இபிஎஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் அதிகரித்துள்ள போதைப் பொருள் புழக்கத்தை திமுக அரசு கட்டுப்படுத்தப்படவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றில் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் போதைப் பொருள் கட்டுப்படுத்தப்பட்டதாக போய் மூட்டைகளை அவிழ்த்து மக்களை ஏமாற்றுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் ஆண்டுக்கு ஆண்டு போதைப் பொருள் புழக்கம் அதிகரிப்பதை டிஜிபியே அறிக்கையில் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் இபிஎஸ் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் கஞ்சா எப்படி முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்பதன் முழு விவரங்களை முதலமைச்சர் தெரிவிக்க தயாரா என்றும் முதலமைச்சருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி ஒன்றையும் அறிக்கை வாயிலாக எழுப்பியிருக்கிறாா்.